இன்றைய வசனம். ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். எபிரேயர் 10:35. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மை வாழ்க்கையில் மேலோங்க விடாமல் பின்னால் இழுப்பது பயமும் சந்தேகமும் தான். இதை செய்ய என்னால் முடியுமா? அதற்கு எனக்கு தகுதி உண்டா? நான் எப்படி இதை நிறைவேற்ற முடியும் என்ற எண்ணங்கள் தைரியத்தை இழக்க செய்து பயமுண்டாக பண்ணுகின்றன. ஆனால் ஆண்டவரை அறிந்து அவர் மேல் முழு நம்பிக்கையும் வைத்து அவரையே சார்ந்திருக்கும் பொழுது இந்த தைரியம் அவரால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. எந்த நிலைமையிலும் சோர்வுக்கு இடம் கொடாமல் ஏற்ற பலனையும் சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற தேவன் பாதத்திலேயே காத்திருந்து ஜெபிப்பதன் மூலம் அவரை பற்றும் பலத்த விசுவாசம், தைரியம், திட நம்பிக்கை யாவும் நமக்குள் பெருகெடுத்தோட தேவன் அருள் புரிவார். அன்பானவர்களே, நீங்கள் பல்வேறு பயங்களின் நிமித்தம் உங்களையே குறைவா எண்ணி காரியங்களை சாதிக்க திறமையற்றவர்கள் போல காணப்படுகிறீர்களா? நீங்கள் பரிசுத்த ஆவியினால் இடம் கொள்ளாமற் போக மட்டும் நிரம்ப பெற்றவர்களாக நான் எதையாகிலும் ஆண்டவருக்காக செய்யட்டும் என்று கருத்தாய் பாரத்துடன் செபியுங்கள். கர்த்தர் உங்களையும் தைரியப்படுத்தி சிங்கம் போல எழும்பி நிற்க செய்வார். அவரை பற்றும் விசுவாசத்தால் தைரியம், திட நம்பிக்கை இவைகளை பெற்று கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிறவர்களாக மாற்றுவார். ஜெபம். அன்பு இரட்சகரே, இந்த தெய்வீக தைரியத்தை, திடமனதை இன்று என் வாழ்வில் கட்டளையிட்டு உமக்கென்று சேவை செய்ய கிருபை தாரும். என் வீணான பயங்கள், பாரங்கள் அனைத்தையும் என்னை விட்டு எடுத்து போடும். நீர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.